வணக்கம், நான் உங்கள் கிச்சா கிச்சன்லேருந்து தீபா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் தீபா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பரோட்டா சாட்னா. நம்ம ரோட்டு கடையிலலாம் பரோட்டா வாங்கும்போது சாட்னா கொடுப்பாங்கள்ல, அந்த சாட்னா நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுவையான பரோட்டா சாட்னா நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சாட்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி, அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அரை முடி தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் வந்து சோம்பு, கால் ஸ்பூன் வந்து கசகசா, கொஞ்சமாக உடச்சக்கலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய், தாளிக்க பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, கடல் பாசி. இது தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ சாட்னாக்கு தேவையான பொருட்கள் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை முடி போட்டுருக்காங்க. உடச்சிக்கல, சோம்பு, கசகசா. நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வந்துடலாம். தண்ணி இந்த மாதிரி அரைச்சி வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுங்க. அது கொஞ்சம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காய்ட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ரெண்டு பிரிட்ஜில் ரெண்டு பட்டை, கொஞ்சமாக வந்து கடல் பாசி, கொஞ்சம் நல்லா வந்து பொரியட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிடும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் வெங்காயம் நல்லா வதக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கிடும். நல்லா தொக்கு மாதிரி வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்குங்க. பாருங்க, தக்காளி வெங்காயம்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க.
கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சால்னாக்கு வந்து நல்லா வதக்கணும் மசாலா போட்டு, அப்புறமா தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துக்காதீங்க. பாருங்க வதக்கும் போதே சைட்லலாம் எண்ணெய் வந்து பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அடி பிடிக்காம நல்லா வதக்கிங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. ஃபில் ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு பருக்கு நல்லா கொதிக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜசகசா சோப்புலாம் வச்சுருக்கோம்னா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா இறங்கிடலாம். நல்லா கொதிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கொதிக்குது. பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம கடையில் வாங்குற சால்னா மாதிரியே இருக்கு பாருங்க. சுவையான நம்ம பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம். செஞ்சிடலாம் நம்ம சுவையான பரோட்டா சால்னா. இது வந்து பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகேங்க, ரொம்ப டேஸ்டான நம்ம ரோட்டுக்கார பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம சுவையான ரோட்டுக்கார பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரோட்டுக்கரில் இருக்க பரோட்டா சால்னா வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.